ஸோ கைஸ், ட்விட்டரில் ஒரு கான்ட்ரவர்சியான இல்லை காமெடியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தலை அஜித் சாரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருமே நான் சொல்ல கிடையாது, அஜித் சாரும் டாமினேட் பண்ணி நான் பேச கிடையாது, அஜித் சாரோட நேமை கெடுக்கிற விதமாக ஒரு சில தலை ஃபேன்ஸ் பார்த்தோன்னா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில், தலை அஜித் அவர்களை பற்றியோ இல்லை முழுக்க முழுக்க எல்லா தலை ஃபேன்ஸை பற்றியுமே கிடையாது, முதலே சொல்லிட்டேன். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம தளபதியோட லியோ படத்தோட ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிலீஸ் பண்ண ப்ரொமோ வீடியோவில் பார்த்தோன்னா படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தோன்னா அக்டோபர் 19 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. படம் அந்த டேட்டில் தான் வரப்போகுது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா AK-62 தளபதி 67 இந்த ரெண்டு படங்களும் தீபாவளிக்கு கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போச்சு. எஸ் தளபதி ஃபேனாக நம்மளுமே நம்ம தளபதியோட படம் தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா தளபதியோட வழக்கமான படங்கள் பார்த்தோம்னா பொங்கலுக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக ஃபைனலாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுவார், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி நம்ம தளபதியோட படங்கள் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும். இந்த ஒரு 3 இயர்ஸாகவே பார்த்தோம்னா அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலை. சரி ஓகே, இந்த டைம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் லியோ படத்தை பார்த்தோம்னா அக்டோபர் 19 ஆயுத பூஜை ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இதை அப்படியே பார்த்தோம்னா தலை அஜித் சாரோட ஒரு சில ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, AK-62 படமும் தளபதி 67 படமும் கிளாஸ் விட போகுதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ தலை அஜித் அவர்களோட AK-62 படத்து கூட தளபதி வந்து கிளாஸ் விடுறதுக்கு பயந்துட்டு தான் பார்த்தோம்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாமல் வந்து அக்டோபர் மாதமே ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டு சிரிச்சுட்டு செம காமெடி அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா தளபதியோட ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, படத்தோட ஷூட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க, படத்தோட ரிலீஸ் டேட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் தலை அஜித் அவர்களோட AK-62 படத்தோட அப்டேட் இன்னும் எதுவுமே வரல. மிக முக்கியமாக இந்த படத்துக்கு யார் டேரக்டர் அப்படிங்கிறத இன்னுமே தெரியல. ஆனால் அதுக்குள்ளே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற AK-62 படத்தோட கிளாஸ் விடுறதுக்கு தளபதி பயந்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்தளவுக்கு கொடுமையாக இருக்குது, எந்தளவுக்கு கிரிஞ்சித்தனமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா AK-62 படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்து கூட இப்போ தளபதி டேட் வந்து மாற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னா, சரி ஓகே, இங்கே சொல்கிறது ஒரு நியாயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாத ஒரு படம், இன்னும் படம் வருதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல, அப்படி இருக்கிற ஒரு படத்து கூட தளபதி கிளாஸ் இருக்கு பயந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் செம காமெடியாக தான் இருக்குது. ஆல்ரெடி வாரிசு வர்சஸ் துணிவு அப்படின்ற மாதிரி கிளாஷ் விட்டே பார்த்தோம்னா வாரிசு படத்துக்கு அதிகமான கலெக்ஷன் வந்திருக்கு. வாரிசு படம் தான் முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் துணி படத்தை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இப்போ தளபதி தான் அஜித் சார் கூட கிளாஷ் இருக்கு பயந்துட்டு டேட்டை தள்ளி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி ரிலீஸ் டேட் சொல்லிட்டாரு, கிளாஸுக்கு வரணும் அப்படின்னா தலை அஜித் சாரோட படமும் பார்த்தோம்னா அதே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாரிசு கூட வாண்டடாகவே கிளாஸ்க்கு வந்தது தலை அஜித் அவர்கள் தான். தளபதியோட வாரிசு பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறத ஜூன் மந்த்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 மந்த் கழிச்சு தான் பார்த்தோம்னா துணி படத்தை பொங்கலுக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்பவும் கிளாஸ்க்கு வரணுமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது தளபதியோட டீம் கிடையாது, தளபதியும் கிடையாது, தலை அஜித் அவர் வச்சு படம் எடுக்க போகிற டேரக்டரும் தலை அஜித் அவர்களும் தான். ஸோ இந்த வாட்டி பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் பார்த்தோம்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயம் அப்படின்னு சொல்லி காமெடியான விஷயங்களை சில பேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அஜித் சாருக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்குது. அந்த ஒரு சில பேருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.